فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العليم. புண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, தபாவுத் தாபியங்களுடைய வரலாற்றில் இமாமுல் ஹரமேன், இரண்டு ஹரம் ஷரீஃபுக்கும் இமாம் என்று போற்றப்படக்கூடிய அபுல் மஆலி அல் ஜியலி அவர்களை பற்றி நாம் சிறிது பார்க்க இருக்கிறோம். இவர்கள் நைசாப்பூரை சேர்ந்தவர்கள். இவருடைய தகப்பனார் பெயர் அபு முஹம்மது அல் ஜியலி. இவங்களுடைய தகப்பனார் மிகப்பெரும் ஹதீஸ்களை வல்லுநராக இருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்தார்கள். மிக பேணுதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவருடைய பேணுதல் தான் இந்த வரலாற்றிலே முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. அரசர்கள் தரக்கூடிய அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை. எந்த சொந்தமாக அரபி நன்றாக எழுதுவார்கள், எனவே மக்கள் வந்து சிலதை எழுதி கேட்பார்கள், குர்ஆன் ஆயத்துகள் ஹதீஸ்கள். எனவே அதை எழுதி கொடுத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சொற்ப வருமானத்தை வைத்துத்தான் இவர்கள் குடும்பத்தை நடத்துவார்கள். இப்போ ஹலாலாக உண்பதில் மிக கவனமாக இருந்தார்கள். திருமணம் முடித்திருந்தார்கள். மனைவியிடம் சொன்னார்கள், நான் எதை உனக்கு தரணும் அதை மட்டும் நீ என்ன செய்யணும், அதைத்தான் நீ சாப்பிடணும், வெளியிலிருந்து யார் எதை தந்தாலும் வாங்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்போ அவர்கள் மனைவியும் குழந்தை கர்ப்பமாகி குழந்தை பெற்றெடுத்துட்டாங்க, ஆண் குழந்தை. அந்த குழந்தையை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம். அபுல் மஆலி அல் ஜியலி அது குழந்தையாக இருந்த பொழுது அப்பொழுதும் சொல்கிறார்கள், குழந்தைக்கு வேறு எந்த உணவையும் சந்தேகத்திற்கிறமான உணவையும் எடுக்கக்கூடாது. இந்த குழந்தையை நாம் ஒரு லட்சியத்தோடு வளர்க்க வேண்டும். மார்க்கத்தினுடைய கல்வியிலே ஒரு பெரிய மேதையாக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு இந்த குழந்தையை வளர்ப்பதனால் நான் தரக்கூடிய ஹலாலான இந்த சம்பாத்தியத்தின் மூலமாக தான் நீ உண்ண வேண்டும், உன்னுடைய உணவைத்தான் நீ தான் அதுக்கு அமுது ஊட்ட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் வெளியிலேருந்து வர்றாங்க. அந்த குழந்தைக்கு பக்கத்து வீட்டில் உள்ள பெண் பால் கொடுத்து கொடுத்துருந்தாங்க. இவங்களுக்கு கடுமையான கோபம். இப்போ அந்த பெண் சென்ற பின்பு மனைவிட்ட கேட்குறாங்க, நான் உன்னுடைய இடத்தில் சொல்லியிருந்தேனே வேறு எந்த உணவையும் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது என்று. இல்லை, என்னிடத்தில் பால் வற்றி விட்டது, குழந்தையின் அழுகை தாங்க முடியல. பக்கத்து வீட்டு பெண்ணும் குழந்தை பெற்ற பெண்ணாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த அழுகை சத்தம் கேட்டு அவங்க வந்தாங்க, அவங்க பால் கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த குழந்தையை தலைகீழ பிடித்து அந்த குடித்த பாலை வாந்தி எடுக்க வைத்தார்கள், கக்க வைத்தார்கள். அந்த பெண் இப்படிப்பட்ட சம்பாத்தியத்தில் அவள் உணவு வருந்துகின்றாள் என்று நமக்கு தெரியாது. நான் உயர்ந்த லட்சியத்தோடு இந்த குழந்தையை வளர்க்குறேன், அப்படி கஷ்டப்படுத்தணும்னு நமக்கு தேவையில்லை. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. பட்டினி கிடந்தாலும் கிடப்பார்களே தவிர சந்தேகத்தை வேறு எந்த உணவும் சாப்பிட மாட்டாங்க, ஹலாலான உணவு தான் சாப்பிடணும் என்ற உறுதியோடு இருந்தார்கள். அந்த குழந்தை தான் அபுல் மஆலி அல் ஜியலி. தந்தை 19 வயசில் இவர்களுடைய 19 வயசில் தந்தை வஃபாத் ஆயிடுறாங்க. பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு 20 வயசில் இவர்கள் உஸ்தாதாக ஆகுறாங்க. ஹதீஸ்களை, குர்ஆனுடைய தப்சீர் போன்றவற்றில் மிகச்சிறந்து விளங்கினார்கள். இல்முல் கலாம் என்று ஒரு கலை. அது என்னன்னா, அல்லாஹுவினுடைய சிபத்துக்கள், அல்லாஹ்வினுடைய தன்மைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடம். அதிலே அந்த காலத்தில் வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. எப்படி என்றால், அல்லாஹ் அரிசில் இருக்கிறானா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் அரிசில இருக்கிறான்னு சொன்னால்
அல்லாஹ் இருப்பதற்கு அரிசி ஒன்று தேவைப்படுகிறது, அப்போ இடம் ஒன்று தேவைப்படுகிறது, எல்லை ஒன்று தேவைப்படுகிறது. அரிசி வானத்தில் இருக்குன்னா அல்லாஹ் மேலே இருந்தோம்னா அங்கே கீழே இல்லைன்னு ஆயிரும். எனவே அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் கருத்து. அல்லாஹ் தாலாவும் குரான் இல்லாத ஃபசம்மா வஜுஹுல்லா ஃபைனமா துவல்லு ஃபசம்மா வஜுஹுல்லா, எங்கே திரும்பினாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் அரிசிலே சமமாகிவிட்டான் என்பதும் குரான் ஆயத்து தான். அப்போ அதற்கான விளக்கம் என்ன என்பதில் உண்டான விவாதங்கள் நிறைய அந்த நேரத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் இவர்கள் தீர்மானமாக அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் எல்லா இடத்திலும், அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று கூட சொல்லக்கூடாது. எல்லா இடத்திலும் இருக்கின்றான் என்றால் அல்லாஹ் இருப்பதற்கு ஒரு இடம் இரு வேண்டும் என்று அர்த்தம் வந்துடும். அதனால் அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிற, அதுதான் இல்முல் கலாம் என்று சொல்வது. அதில் இவர்கள் நிறைய கருத்து வேறுபாடுகளை இவர்கள் அணித்தரமாக இவங்க செஞ்சாங்க, பதிச்சார்கள். அப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது தான் நிறைய மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, சில கருத்து வேறுபாடுகளின் காரணமாக. அப்போ மக்காவுக்கு சென்று கல்வி கற்றாங்க, பசராவுக்கு கற்றாங்க, மதீனாவுக்கு போனாங்க. மக்காவில் 2 வருஷம் அங்கு பாடம் நடத்தி இன்றும் அவர்கள் எழுதிய மூலச்சட்டங்கள் என்று ஒரு உசூலுல் ஃபிக்ஹ் என்று ஒரு கித்தாப் இருக்கிறது. அந்த மூலச்சட்டங்கள் இவர் எழுதிய கித்தாபு இன்றும் ஹரம் ஷரீஃபில் ஓதி கொடுக்கப்படுகிறது. அபுல் மஆலி அல் ஜேலி எழுதியது. மக்காவிலையும் இமாமாக இருந்திருக்கிறாங்க, மதீனாவிலையும் இமாமாக இருந்திருக்கிறாங்க. இங்கே 2 வருஷம், அங்கே 2 வருஷம் தான் இருந்திருக்காங்க. இதைவிட அதிகமாக இமாமாக இருந்தவர்களுக்கெல்லாம் இமாமுல் ஹரமைன், 2 ஹரமினுடைய இமாம் என்ற சிறப்பு பேர் வரலை. இதுக்கு அதிகமான வருஷங்கள்லாம் இமாமாக இருந்திருக்கவங்க எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு தான் அந்த பேர் வந்திருக்கு. எல்லா கிதாபுகளையும் இமாமுல் ஹரமைன்னு தான் இவரை குறிப்பிடுவாங்க. அந்த அளவிற்கு கல்வியின் மூலமாக மக்களிடத்தில் என்ன செய்தாங்க, உயர்ந்துட்டார்கள். அப்போ இவர்கள் இறுதியாக நைசாப்பூருக்கே சென்றார்கள். நைசாப்பூருக்கு சென்று அங்கே அவர்களுக்கு தன்னுடைய மரணத்தினுடைய விளிம்பை அவர்கள் தெரிகிறார்கள், நம்ம மரணம் ஆயிடுவோம் என்று சொல்லி. இவர்கள் எத்தனையோ விவாதங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த விவாதத்துக்கு சென்றபோது அசத்தியவாதிகளுடன் விவாதம் சென்று செய்து கொண்டிருக்கும் பொழுது இவருடைய வாய் குளறுகிறது, பேச்சு தடுமாறுகிறது. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க கொன்னல் உள்ளவர்கள் கிடையாது, தடுமாறி பேசக்கூடிய இல்லை, பேச்சாற்றல் மிக்கவர்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, சிறு வயதில் நான் அருந்திய அந்த வேறொரு பெண்ணிடமிருந்து நான் பால் அருந்தினேன் அல்லவா, அந்த பாலை கக்க வைத்தாலும் ஒரு சிறு துளியாவது என்னுடைய உடலில் போயிருக்குது. அதனுடைய அசர் தான், அதனுடைய குணப்பாடு தான் இந்த வாய் உளறுதல் என்று சொன்னதாக சரித்திரத்தில் பார்க்குறோம். அப்போ ஹலாலான உணவை கொண்டு நாமும் வாழ வேண்டும், நம்முடைய மனைவியையும் வாழ வைக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் வாழ வைப்பதற்கு அல்லாஹு தஆலா உணவுலையும் ரிசுக்களையும் பறக்க செய்வதோடு அறிவாற்றலையும் காரணமாக அந்த ஹலாலான உணவு இருக்கிறது என்பதை அவருடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். தன்னுடைய மரண நேரத்தில் அவர்கள் தன்னுடைய நண்பர்கள், அதாவது பைஹக்கி இமாம் அவர்கள் இவங்களுடைய தகப்பனார் நண்பர், இவருடைய மாணவர் தான் இமாம் கசாலி ரஹமத்துல்லா அலை. நிஜாமியா பல்கலைக்கழகம் மேத்தினை ஆரம்பித்ததே இவங்களை வச்சு தான். இவங்க தான் முதல் ஆசிரியர், முதல் மாணவர் இமாம் கசாலி ரஹமத்துல்லா அலை. அப்படிப்பட்ட பெரும்பெரும் தலைவர்கள்லாம் இவங்கள்ட்ட இருந்திருக்காங்க. அப்போ இவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கும்போது ஒரு மாணவர் கேள்வி கேட்டார். அறிவார்ந்த கேள்விகள் கேட்பதற்கு அனுமதிப்பார்கள். இப்போ என்ன கேள்வி கேட்டாக்க அந்த மாணவர்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், மஸ்ஜிதின் அக்ஸாவை நோக்கி அல்லாஹ் தொலை சொல்லி மஸ்ஜிதின் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காபத்துல்லாவை கிபிலாவாக பெற வேண்டும் என்ற உள்ள ஆசையினால், உள்ளத்தில் ஆசை இருக்குது, வஹி வருமா என்று வானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், கத் நரா தகல்லுபு வஜ்ஹிக ஃபிஸ் ஸமாய் ஃபலன்னுவல்லியன்னக கிபிலத்தன் தரல்லாஹா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம்.
உங்களுடைய உள்ளத்தை பார்க்குற நீங்கள் வானத்தை வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, வகி வராதான்னு. எனவே நீங்கள் பொருந்தி கொள்ளக்கூடிய காபாவின் பக்கம் திருப்புங்கள் என்று ஒரு வசனம் வருது சூரத்துல் பக்ராவில். அப்போ தொழுது கொண்டு இருக்கும்போதே என்ன செஞ்சாங்க, கிபிலாவின் பக்கம் திரும்பினாங்க. அப்போ இங்கே வகி வராதான் என்று வானத்தை பார்த்தார்கள் என்று வருது இல்லையா. அப்போ வானத்தை பார்த்தாங்கன்னா அப்போ வானத்தில் தானே அல்லாஹ் இருக்கிறான் என்று அந்த மாணவர் கேட்குறார். இவர் வந்து அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை, வானத்தில் இருக்கிறான் அரிசில் இருக்கிறான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். மாணவர் இந்த ஆயத்தை ஆதாரமாக வைத்து கேட்குறார். அதே மாதிரி துவா ஓதும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், வானத்தை பார்த்து தான் துவா கேட்குறோம். அப்போ அல்லாஹு தாலா உயர்ந்தவன் என்பதற்காகவும் அவனை அடையாளப்படுத்துவதற்கு அவன் உயர்த்தியான இடத்துல, இப்போ அரசர் எங்கே இருக்கிறார், இப்போ நாட்டில் ஒரு அரசர் கவர்னர் எங்கே இருக்கிறாருன்னா, கவர்னர் வந்து அரியாசனத்தில் இருக்கிறவன், அவர் வந்து கழிவறையில் கூட இருக்கலாம் அந்த நேரத்தில். நாம் என்ன செய்வோம், கவர்னர் மாளிகையில் இருக்கிறாருன்னு சொல்லுவோம். அந்த கருத்தின்படி தான் நாம் என்ன செய்வோம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை உயர்ந்த இடத்தில் அவன் அரசில் இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான். அப்படி இவங்க அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த ஆய்வில் ஈடுபட்டார்கள். நிறைய விவாதங்கள் மரண தருவாயில் சொன்னாங்க தன்னுடைய நண்பர்கள்ட்ட, இல்முல் கலாமை பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், விவாதம் செய்ய வேண்டாம். இப்படி விவாதம் செய்யும் பொழுது எதிராளியை என்ன செஞ்சிடலாம், அவரை குற்றம் சாட்டி அவரை காஃபிர்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். அப்போ கிபிலாவை முன்னோக்கக்கூடியவர்கள், குர்ஆனை வேதம் என்று சொல்லக்கூடியவர்கள், ரசூல்லாவை நபி என்று சொல்லக்கூடியவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, காஃபிர் என்று சொல்லக்கூடாது. எனவே விவாதத்தை தவிர்த்து விடுங்க. இவர் நிறைய விவாதம் செஞ்சுருக்காரு, அதுக்காக தன்னுடைய மரண நேரத்தில் வருத்தப்பட்டார். ஒரு நைசாபூரில் உள்ள ஒரு சாதாரண கிழவியை போல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேண்டுமே என்று அவர் அங்கலாய்த்தார். ஏன்னா அந்த கிழவிக்கு என்ன தெரியும், அல்லாஹ் நம்பினாங்க, ரசூல் நம்பினாங்க, குர்ஆன் ஓதுனாங்க, தொழுதாங்க, மூத்தா போனாங்க. அப்போ இத்தனை விவாதங்களில் தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் வரும். எனவே விவாதங்களை தவிருங்கள் என்று அவர் தன்னுடைய மரண நேரத்தில் நசீகத் செய்ததாக நாம் பார்க்கின்றோம். அவருடைய 57வது வயசில் அவர்கள் வஃபாத்தானார்கள். கலிமாவை முடிந்தவர்களாக இமாமுல் ஹரமீன் என்றவர்களுக்கு சிறப்பு பெயர் உண்டு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவரை பொருந்தி கொள்வானாக. அவர் எழுதிய 100 கிதாபுகள் இன்னும் இருக்கின்றன ஹரம் ஷரீஃபிலே, ஓதி கொடுக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்த தரம் உள்ளதாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.